வணக்கம் மகளே, நான் உங்க விஜய் சூர்யா. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த வாரம் வந்து ஒரு பயங்கரமான வாரம்னே சொல்லலாம். ஏன்னா இந்த வாரம் கிட்டத்தட்ட ஒரு 9 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. 9 படத்தையும் பார்த்து அப்பா நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்றதுக்குள்ள போதும் போதும் நாயிடம் போல இருக்கு. அதெல்லாம் சில நல்ல படங்கள், நிறைய கொஞ்சம் நல்ல படங்கள் அப்படின்னு நிறைய படங்கள் வந்திருக்கு. இந்த வாரம் ஃபர்ஸ்ட் என்ன படம் பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ஹாட்ஸ்பாட். மருந்துகள் தான் கூட பிறந்த அக்கா தங்கச்சி கூட இன்னைக்கு வரைக்கும் உடலு வச்சுட்டு தான் இருக்கு. அதாவது நம்ம வாழ்க்கையில இப்படி ஒண்ணுலாம் நடக்கவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்க எல்லா விஷயத்தையும் எடுத்து பேசியிருக்காரு விக்னேஷ் கார்த்திக். சோ விக்னேஷ் கார்த்திக் வேற யாரும் இல்லைங்க, திட்டம் 2 அதுக்கப்புறம் மடி போன்ற படங்களை டைரக்ட் செய்த டைரக்டர் தான் வந்து விக்னேஷ் கார்த்திக். ஆல்ரெடி நம்ம விஜய் டிவில அவர் வந்து ஆங்கர் எல்லாம் பார்த்திருப்போம். சோ அவரு ஒரு படம் எடுக்கிறாரு அப்படின்னும் போது ஒரு மாதிரி திருத்திட ஒரு அடியே பேட்டர்ன் அடியில் என்ன இருக்கும், ஒரு மாதிரி பேரல் யூனிவர்ஸ் போய் அடி ஒன்று ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இதில் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தால் அது எதுவுமே இல்லாமல். ஸோ ஆல்ரெடி அவர் யுவர் ஷேம் ஃபுல்லி அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருப்பாரு. நம்ம கூச்சப்படுற எல்லா விஷயத்தையும் வந்து அவர் கூச்சப்படாமல் சொல்லியிருப்பாரு. அதுதான் இந்த படத்தோட ப்ளஸ்ஸு. சொல்கிறது ஒன்று புரியுதா இல்லையா? ஸோ ரொம்ப நாள் கழித்து நம்ம ஒரு ப்ரெஸ் பீப்புள்ஸோடு உட்காந்து பார்க்கும்போது பயங்கரமாக கிளாத் தட்டி என்ஜாய் பண்ணேன். ஆடியன்ஸோட உட்காந்து பார்க்கும்போது பயங்கரமா கிளாப் தட்டி என்ஜாய் பண்ண படமா வந்து இந்த படம் இருக்கு. ஒரு பையன் ஒரு பொண்ணை நினைச்சு மாஸ்டர்பேட் பண்றானா, அதுக்காக அந்த பொண்ணு மேல லவ் இருக்குன்னு அர்த்தம் இல்ல. பைலவன் சாரே வந்து படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா டைட்டில் மட்டும் ஹாட் ஸ்பாட் இருக்கே, அது என்ன காரணம் அப்படின்றாங்க. சரி, இது நீங்க நினைக்கிற ஹாட் ஸ்பாட் கிடையாது சார், வேற ஹாட் ஸ்பாட் அப்படின்ற மாதிரி விக்னேஷ் கார்த்திகே சொன்னாரு. ஸோ அங்கிருந்தே அவரோட ஐடியாலஜி வந்து தொடங்கிட்டாரு. ஸோ படத்தோட ஐடியாலஜி என்னன்னா, நம்ம ட்ரெய்லர் பார்த்துட்டு எந்த அளவு கழுவி ஊத்துறோமோ, என்னடா இப்படி ஒரு படம் எடுத்திருக்க பா படாங்க ஒய்யால அப்படிங்கிற மாதிரிலாம் திட்டிட்டு இருந்தோம் இல்லையா. ட்ரெய்லர் பார்த்துருங்க, ட்ரெய்லர் பார்க்கலாம் யூடியூப்ல இருக்கு, போய் பாத்துருங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா விக்னேஷ் கார்த்திக் வந்து திட்ட ஆரம்பிச்சிருங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி இந்த படம் ஃபுல்லாக பார்க்கும்போது அந்த கேரக்டராக நம்ம இருந்ததுன்னா நம்மளே அப்படி தான் பண்ணியிருப்போம்ல அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு சீனுக்குமே ஜட்ஜிஃபையான சீன்ஸை வச்சு தரம் பண்ணியிருக்காரு. இனிமேல் நோ செக்ஸ் வித் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஓகே. ஸோ படத்தோட பாடல்கள் எந்த அளவுக்கு ப்ளஸ்ன்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரியணுன்ற அவசியம் கிடையாது. இந்த படம் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கே புரியும். ட்ரெய்லராக பார்க்கும்போது அந்த பாட்டு கொஞ்சம் இமானோட ஸ்டைலில் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் படத்துக்கு அது வந்து பயங்கரமான ப்ளஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ படத்தில் பார்த்தீங்கன்னா கலையரசன் வந்து ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட போர்ஷன்ஸ், அவரோட கதை ஒன்று இருக்கும். ஸோ அந்த கதை பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட எல்லார் லைஃப்லையுமே ரிலேட் ஆகிடும், என் லைஃப்லையுமே ரிலேட் ஆயிடுச்சு. விதவையாகி முத தடவை வெள்ள ட்ரெஸ் போட மாட்டேன்னு சொன்ன பொண்ணுலேருந்து நிலாவில் முதல்ல கால் எடுத்து வச்ச மனுஷன் வரைக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர், ஒரு பொண்ணை வந்து ஃபேம் ஆகணும்னு நினைக்கிற அம்மா, அதனால அந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டப்படுறா அப்படிங்கிற ஒரு 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 சாயலை எடுத்து சொல்லியிருக்காங்க. அது பயங்கரமா ரிலேட் ஆகும். நீங்க பாத்தீங்கன்னா இமோஷனல் வைஸ் பயங்கரமா அவர் வந்து உருக வச்சிருக்காரு. திடீர் அவருமே சொல்லியிருந்தாரு என்னன்னா, இந்த படம் ஜெயிச்சிருச்சுன்னா இதே மாதிரியான பல படங்கள் நான் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஒருவேளை நீங்க தோக்க விட்டுட்டீங்கன்னா நான் திருப்பி ஒரு கமர்ஷியல் அதே மாதிரியான படங்களையே வந்து திருப்பி இயக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. 4 பேராவது நம்ம படத்தை பார்த்து மாறணும், அந்த மாதிரி ஏதாவது கதை இருந்தா சொல்லு. ஒரே சர்டிஃபிகேட் போட்டதுனால இந்த படத்தை நம்ம பார்க்க கூடாது அப்படின்றது கிடையாது. அதை ஃபர்ஸ்டோட டைட்டில்லையே போட்டிருக்காங்க, இது ஏ சர்டிஃபிகேட் தான், அடல்ட் ஃபிலிம் தான், ஆனால் அம்மா அப்பாக்கான ஃபிலிம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. What did you just say? ஸோ அங்கேருந்தே படம் வந்து தொடங்க ஆரம்பிக்குது. படத்தோட கதை வைஸ் பார்த்தோம்னா ஒரு ப்ரொடியூசர் கிட்ட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் போய் கதை சொல்றான், அந்த கதையில என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறது தான் கதையாவே இருக்கு. பலாத்காரம் செய்த 30 வாலிபரை அவர் பலாத்காரம் செய்த அந்த பெண்ணையே திருமணம். எனக்கு ஃபேவரட் போர்ஷன் எதுன்னு கேட்டீங்கன்னா வந்து எம்எஸ் பாஸ்கர் சார் அவரோட பையன் நடிச்ச போர்ஷன் தான். என்னன்னா வந்து ஒரு ஆண் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி அவன் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் அதுக்கப்புறம் அவங்க வாழ்ற வாழ்க்கை ஒன்று இல்ல, அது எல்லாருமே நம்ம கண் கூட பார்த்துருப்போம். ஆனா ஒரு பெண் ஒரு ஆணை கல்யாணம் பண்ணி, அதாவது ஆண் கழுத்துல தாலி கட்டி அவனை வீட்டுக்கு கூப்பிட்டு போய், கிட்டத்தட்ட ஒரு பெண்ணோட நிலைமையில ஒரு ஆண் இருந்து ஒரு ஆணோட நிலைமையில ஒரு பெண் இருந்துன்னு அவரோட கற்பனை ஒண்ணு இருக்குல்ல, இப்ப அது ஆட்ஸ் ஆஃப் பயங்கரமா இருந்துச்சு. அந்த சொன்ன விஷயங்களும் நம்ம பெரியாரிசம் எவ்வளவு எந்த அளவு ஃபாலோ பண்றோமோ அந்த அளவுக்கு இந்த இந்த படத்தோட கருத்துக்களும். பயங்கரமா ஃபெமினிசமே பேசுற பொண்ணுங்க கூட கல்யாணம் பண்ணி புருஷன் வீட்டுக்கு தான போயிட்டு இருக்காங்க. படத்தோட கேமரா வைஸ் பாத்தீங்கன்னா வந்து ஒரு பட்ஜெட் ஃபிலிம் எடுத்திருக்காங்க, இந்த அளவுக்கு தான் பட்ஜெட்டு. ஸோ குவாலிட்டியில் இங்கே கொஞ்சம் குறைக்கலாம், இங்கே கொஞ்சம் குறைக்கலாம், அது எதுவுமே கிடையாது. ஸோ படம் எந்த அளவுக்கு லைட்டிங்ஸ் தேவையோ, எந்த அளவுக்கு கேமரா தேவையோ,
வாய் அரைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு சென்னை புறநகர் பகுதிகளில் உள்ள ஒரு போர்ஷனில் வந்து அவங்க வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பயங்கர ரியலாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ஓட்டு வீடு, அந்த ஓட்டு ஒழுகிற தண்ணி, அது எல்லாமே பின்னாடி டீடைலிங், அதுக்கேற்ற கேமரா ஒர்க்குமே சூப்பராக இருக்குது. ஸோ எந்த இடத்துலையுமே அவங்க வந்து காம்ப்ரமைஸே பண்ணிக்கல. எங்கிட்ட இவ்வளோதான் காசு இருக்குது, ஆனாலும் அதில் ஒரு தரமான படம் கொடுப்பேன் அப்படின்றத வந்து ஃபுல்ஃபில்லாக இறங்கி ஒரு படத்தை செஞ்சு விட்டுருக்காரு விக்னேஷ் கார்த்திக். படம் ஒரு மாதிரியான தரமான படமாகவே இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள், தியேட்டரில் போய் பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருக்குன்றதே என் ஷோ கீழே வந்து கூச்சியுமே படாமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை படிக்கிறேன்.